சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அனைத்து சிறப்பாசிரியர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்படும் போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டிருக்கலாம். சுரேஷ், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க? போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு தரப்பில் என்ன முயற்சி எடுத்திருக்காங்க? தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஏ வளாகம். இந்த பள்ளி கல்வித்துறையின் தலைமை இடத்தில் இந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பகுதிநேர ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பாசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் நேற்று இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒற்றை கோரிக்கையானது அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இவருடைய ஒற்றை கோரிக்கையாகும். குறிப்பாக இவர்களுக்கு கடந்த 2012 ஆண்டு இவர்கள் பணியில் சேர்ந்ததாகவும் சுமார் 16,000 பேர் இந்த பணியில் சேர்ந்த நிலையில் ஒரு 4,000 பேர் வரை இந்த பணியை விட்டு விலகி சென்ற நிலையில் தற்போது ஒரு 12,000 பேர் வரை இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு அரசு தரப்பில் 5,000 ரூபாய் முதலில் கொடுக்கப்பட்டதாகவும் தற்போது நிலையில் 10,000 ரூபாய் இவர்கள் வந்து இந்த ஊதியமாக பெற்று வருவதாகவும், ஆனால் பணிரந்தனம் செய்யப்படாததால் தங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த ஊதியத்தை வைத்து போதுமானதாக இல்லை என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால் தங்களுக்கு இந்த அரசு தங்களுடைய கோரிக்கையை வந்து பணிரந்தனம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். மேடம், இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, உங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்ன அரசுக்கு? எங்களை பணி நிரந்தரம் செய்யணும், அது ஒரே ஒரு கோரிக்கை தான். நாங்கள் 11 வருஷமாகவே காத்து கடந்தோம், எங்களை பணி நிரந்தரம் செய்வாங்கன்னு தான் இந்த வேலைக்கே வந்தோம். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்த இதுமே செய்யலை. பேச்சுவார்த்தைக்கு எவ்வளவோ நாங்களும் மனு கொடுத்துட்டோம், இப்போ வரைக்கும் கூப்பிட்டு எங்களை பேசவே இல்லை. நேற்றுலேருந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்பயும் வந்து எங்களை கூப்பிடவே இல்லை. அதனால எங்களுக்கு ஒரே ஒரு எங்கள் ஒற்றை கோரிக்கை, எங்களை பணி நிரந்தரம் செய்யி. 11 ஏமாந்து எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தொலைச்சிட்டோம். 35 வேலைக்கு வந்தேன், 45 ஆச்சு, இனி நான் எந்த வேலைக்கும் நான் போக முடியும்? சொல்லுங்க ஐயா, நீங்களே வாடகை. தற்போது இவங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய இளமை காலத்தை வேறு பணிக்கு செல்ல வேண்டிய காலத்தை இந்த அரசுக்காக நாங்கள் பகுதிநேர ஆசிரியர்களாக சிறப்பாசிரியர்களாக இந்த பணியை தொடர்ந்த நிலையில் எங்களுக்கு வேறு பணிக்கோ வேறு அரசு பணிக்கோ வேறு தனியார் பணிக்கோ செல்ல முடியாத நிலை இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து மற்றொரு கேட்கலாம். மேடம், இப்போ இந்த பணிக்கு வந்ததால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொண்டீங்க? இப்போ அரசு உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யலைனாக்கா என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், வாரத்தில் 3 தான் வேலை, மீதி நாள்லாம் எந்த இடத்துல சார் வேலை தேட முடியும்? எந்த இடத்துல வேலை கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு இன்னைக்கு நாங்கள் இறந்துட்டா கூட எங்கள் குடும்பம் நடுத்தருவில் தான் சார் நிற்கும். யாரும் வந்து இன்னைக்கு சம்பளம் கூட கிடையாது, இன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு சம்பளம் அன்னைக்கு சம்பளம் கூட கிடையாது. எந்த அந்த குடும்பமே அப்படியே நிறைய குடும்பம் அப்படி தான் சார். இப்போ நிறைய பேர் பகுதி நிராசர்கள் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு எந்தவித பலனும். தற்போது இவங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், தங்கள் இந்த பணிக்கு வந்ததால் நாங்கள் ஒருவேளை அரசு தங்களை பணிரந்தனம் செய்யாமல் நினைத்துதான் உள்ளே வந்ததாகவும், அதனால் இதுவரை பணிதினம் செய்யாத நிலையில் தங்களுக்கு எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த போராட்டத்தை 2 தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த சிறப்பாசிரியர் மற்றும் பகுதிநேர ஆசிரியர்களை தற்போது பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. இது குறித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிர்வாகியிடம் கேட்கலாம். சார், இப்போ உங்கள்கிட்ட அரசு தரப்பில் யாராவது பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்களா, ஏதாவது தகவல் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், இப்போ நாங்கள் தொடர்ந்து 2 போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். 181 தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் விரைந்து செயல்படுத்தணும்னு சொல்லி எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இப்போ கல்வித்துறை ஆணையர் அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தை அழைஞ்சிருக்காங்க, நல்லது செய்வோம்னு நினைக்கிறோம். பேச்சுவார்த்தையில் முடிவு தெரிவிப்போம். தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிர்வாகி தரப்பில் என்ன தெரிவிக்கிறாங்க என்றால், இந்த டிபிஏ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த ஆசிரியர்களை அவங்களுடைய கோரிக்கை குறித்து பேசுவதற்காக பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் அழைத்துள்ளதாக அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இவருடைய கோரிக்கை குறித்தும் இவருடைய எதிர்பார்க்கக்கூடிய அந்த பணி நிரந்தரம் குறித்தும் ஆசிரியர் தரப்பில் வலியுறுத்தப்படும். அது குறித்து அரசு தரப்பில் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும் என்பது இவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்த நிலையை எட்டும் என்பது நமக்கு தெரிய வரும். தற்போது புதிய தலைமுறைக்காக இந்த பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நம்ம தினேஷுடன் சுரேஷ்குமார். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி சுரேஷ்குமார். சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.